ஆச்சி பிரியாணி ரைஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னை அருகே நடுவண் அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவி ஆக்கிரமித்த 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்பு. அணு உலைக்கு எதிராக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள சுங்கவரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது. கூடங்குளம் அணு உலையை மூடக்கோரி பெருமணல், கூட்டுப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் கல்லறையில் குடியேறி கிராம மக்கள் போராட்டம். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்கள் முற்றுகை. தளி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ராமச்சந்திரனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் ஆணை. சென்னை புழல் சிறையில் கைதிகளிடையே மோதல், காவல்துறையினர் குவிப்பு. காவிரி கூடங்குளம் பிரச்சனையில் திமுக தலைவர் கருணாநிதி இரட்டை வேடம் போடுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் எரிவாயு உருளை வெடித்து சிதறியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. கிரானைட் முறைகேடு வழக்கில் நடுவண் அமைச்சர் மு. க. அழகிரி மகன் துரை தயாநிதி உள்ளிட்ட 4 பேரின் முன்பிணை மனு தள்ளுபடி. திருவள்ளூர் அருகே மின்வாரிய அலுவலக ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி போராட்டம். ஆச்சி பிரியாணி ரைஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.